வெப்பசலனம் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும்னு வந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு? தீபிகா, தமிழ்நாட்டில் வெப்பசலனம் காரணமாக இன்று முதல் 28ஆம் தேதி வரை பல்வேறு இடங்கள்ல வந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா தென் தமிழ்நாடு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஏப்ரல் 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி ஆகிய தேதிகள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல கூட வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துல வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை வந்து ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல வந்து மழையோட அளவை பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல அதிகப்படியான மழை வந்து பதிவாயிருக்கு. அதாவது கொடுமுடி அப்படிங்கிற பகுதியில 11 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிட்டு இருக்கிறத பாக்குறோம். கோவை வால்பாறை மாவட்டம் அப்படி வால்பாறை இடத்துல வந்து 9 சென்டிமீட்டர் மழையும், நாமக்கல் மாவட்டத்துல 8 சென்டிமீட்டர் மழையும் வந்து பதிவாயிட்டு இருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து மழை பதிவாயிருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கிற மாவட்டங்களிலே அதிகப்படியான மழை வந்து பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மழை நீடிக்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீபிகா, தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.